வணக்கம். ஸ்ரீ சுதர்சனா சக்கரம். இது ஸ்ரீ சுதர்சனா சக்கரத்தை வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம், இது எது மாதிரி தொழிலுக்கு வந்துட்டு வந்து இது வந்து நல்லா ஒரு கை கொடுக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சக்கரத்தை வந்து நல்லா பாருங்கள். இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற பீஜங்களை வந்துட்டு நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதால் வந்துட்டு எந்த மாதிரி நன்மைகள்லாம் வந்து இந்த ஒரு சக்கரமே வந்துட்டு எவ்வளோ ஒரு நன்மைகளை வந்துட்டு தருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு சாதாரண மனு சக்கரில் இந்த சுதர்சனா சக்கரன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து இது உபயோகமாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு அழுகு மீறின தொந்தரவு பிரச்சனைகள் யாராவது கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக வந்து தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, திருஷ்டி போகாமல் இது போல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளாக இருந்தாலும் இந்த ஒரு சக்கரமே வந்துட்டு போதுமானது. இந்த சக்கரத்தை வந்து ஒரு வெள்ளி தகட்டில் தான் எழுதணும். வெள்ளி தகடு இல்லை தங்கத்தகடு, அப்படி இல்லைனாக்கா வந்துட்டு தாமரை தகட்டில் எழுதலாம். அதுவும் இல்லைனாக்கா வந்துட்டு வேறு எந்த தகட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு தகட்டில் வந்து எழுதலாம். என்ன இருந்தாலும் வந்து அந்த வெள்ளி தகட்லேயும் இந்த தாமரை தகடு அப்படி இல்லைன்னா தங்கத்தகட்டில் வந்துட்டு இது போல் ஒரு சக்கரத்தை வந்து போடணும். இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற பீஜங்களை வந்துட்டு உங்களுக்கு நான் கிட்டவே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீஜங்களை வந்து இது போல் போட்டு இதை வந்து 12 கோணங்கள் வந்து இதுக்குள்ளே அடங்கும். இது இந்த சக்கரம் வந்துட்டு பெரிய பெரிய தொழில் அதிபருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் அதிபருங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பெரிய கடை வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் இல்லாமல் அந்த ஒரு எந்த விதத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமருங்க வராமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து தொழிலில் வந்து எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் இல்லை எந்த லாபமும் கிடைக்காமல் இருக்கிற ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனையில் வந்து இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அது போல் ஒரு சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை வந்து ஒரு தாமரை தகடு அப்படி இல்லைன்னா இதை வெள்ளித்தகடு தங்கத்தகட்டில் தான் வந்து இதை வந்து எழுதணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எழுதுனா ரொம்ப ஒரு அனுகூலமான தொழிலை வந்து செய்யலாம். இது ஒரு சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை வந்துட்டு நீங்கள் முழுமையாக வந்து அதுக்குள்ளே இருக்கிற பீஜத்துக்களையெல்லாம் போட்டு இதை வந்து செஞ்சு நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வந்து அதை வச்சாவே போதுமானது. அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்க வந்துட்டு எனி டைம் வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து அந்த கடையில் திறக்கிறீங்களோ அப்போவே அதுக்கு செஞ்சாவே. ஸ்ரீ சுதர்சனா சக்கரன்றது வந்து ரொம்ப ஒரு அனுகூலமான சக்கரம். இந்த சக்கரத்தை வந்துட்டு 12 கோணங்கள் உள்ள ஒரு பீஜங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஜத்தை நான் பொறுமையாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது போல் ஒரு சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே வந்து பீஜங்களை அடுக்கி இதை வந்து ஒரு தாமரை தகட்டில், அதாவது வந்து தாமரை தகடெல்லாம் அதுக்கு இது செய்யலாம், இருந்தாலும் வந்து ஒரு வெள்ளி தகடு தங்கத்தகடு அது போல் தகடுங்களில் வந்துட்டு அந்த சக்கரத்தை வந்து முழுமையாக வந்து அதை வந்து எழுதணும். அந்த சக்கரத்தை போட்டு அதில் எழுதி அந்த ஒரு அஷ்டபந்தத்தை வந்து அந்த கடைக்குள்ள வச்சாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு வியாபாரிகளுக்கும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது போல் ஒரு சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை வந்து முழுமையாக வந்து நீங்கள் அதை வந்து எழுதி அதை வீட்டுக்குள்ளே வந்து பூஜை புனஸ்கரெல்லாம் செஞ்சு அதை வந்து சுத்திகரிக்கணும். முக்கியமாக வந்துட்டு இதுக்கு ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரி, கோரசனை, அத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புணுக்கு இது மாதிரி இந்த ரோஸ் வாட்டர் இது எல்லாம் போட்டு அதை சுத்திகரித்து அதை வந்து சந்தனம் குங்குமத்தால் வந்து அலங்கரிக்கணும். அதை சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு அதை அலங்கரித்து இதை வந்து ஒரு அஷ்டபந்தமாக வீட்டு வாசலுக்கு முன்னாடியாவது இல்லை கடைக்குழியாவது அதை வச்சாவே போதுமானது. எல்லாம் ஒரு நன்மைகளும் வந்து இது ஒரு அஷ்டபந்தத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சக்கரத்தை வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த சக்கரம் வந்து இன்னொரு முறை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சக்கரத்தை வந்து முழுமையாக பாருங்கள். அதை பார்த்து அதே போல் வந்து செஞ்சாவே எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரியால் தொந்தரவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு
மற்ற அக்கம் பக்கம் இருக்கிற தொந்தரவுலாம் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இந்த இது சொல்றாங்க இல்லையா, கருப்பு ஏவல் அது இது, அந்த மாந்திரிகத்தால வந்து தொந்தரவு இருக்குது, நோய் வாய்ப்பாட்டு இருக்கிறோம், இல்ல எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதுல வந்து ஒரு நிறைய முடக்கமா இருக்குது, அந்த பிசினஸ்ல வந்து எங்களால மெயினா வந்து தலை தூக்க முடியல, நாங்க எவ்வளவு முதல் போட்டாலும் அந்த முதல் வந்து எங்க கைக்கு வரல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கவலைப்படுற ஒவ்வொரு கஸ்டமர்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்றது வந்து இது போல ஒரு சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை வந்து நீங்க போட்டாவே போதுமானது, அதை வச்சாவே நீங்க எடுத்துன்னு போயிட்டு எந்த மாதிரி தொழிலா இருந்தாலும் அந்த தொழில அனுகூலம் அதிகமா கிடைக்கும், நீங்களும் நல்லபடி இருப்பீங்க. ஒரு மந்திரத்தை வந்து நான் உச்சாரணம் பண்ணிடுறேன். ஓம் பகவதி மலையாள பகவதி ஆதி பகவதி ஆனந்த பகவதி அந்தர சுந்தர தேவர் தேவி சித்தாடு பகவதி காளி பகவதி கங்காளி பகவதி மந்திர எந்திர தந்திர பகவதி பம் பம் பசே பகவதி மேமே பகவதி தம் தம் ஸ்தம்பன பகவதி உம் உம் உச்சரண பகவதி ஆமாம் ஆக்ரோஷண பகவதி விம்